ஒரு சந்தோஷம், இவள்ட தலைவலி இல்லாம போகுது, அந்த மாசால இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு. இதல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ் மனைவியோடு எங்களுக்கு கிடைக்கும், எங்களோட பிள்ளைகளோடு எங்களுக்கு கிடைக்கும். அது ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்வுதான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஏழை ஒரு கோடாரியை கொண்டு வைத்து விறகு வெட்டி உழைச்சி அவன் சம்பாதிக்கிறவன், விறகை புலக்கின்ற போது கோடாரி பாஞ்சி ஆத்துக்குள்ள போயிருது. இவன் கவலைப்படுறான், அண்டை அண்டைக்கு உழைக்கிற இந்த கோடாரியால அது ஆத்துக்குள்ள போயிருச்சா? அவங்களோட ஒரு மந்திரவாதி வாரார், என்ன யோசிக்கிறாய்? இல்ல, கோடாரி ஆத்துக்குள்ள போயிருச்சு. அப்படியா? ஒன்னும் யோசிக்காது, அவன் பாஞ்சான் மந்திரவாதி, உள்ளுக்கு பாஞ்சி அப்படியே ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தான். தங்க கோடாரி இந்தாங்க. இல்ல, இது ஏன் இல்ல, சரி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொருக்க பாஞ்சான் ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தான். இந்தாங்க, இது ஏன் இல்ல, சரி வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டையும் வச்சுக்கொள்ளுங்க. மூணாவது பாஞ்சாரு, பாஞ்சி இவருடைய கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தாரு. மூணையும் வச்சுக்கொள்ளுங்க. எடுத்துட்டு போறாரு, போயிட்டு வீட்டுக்கு போறதோட மூணு கோடாரியோட போறாரா? மனைவி கண்டுட்டா, அவ கொஞ்சம் பேராசை பிடிச்சவள், இது எங்கால தங்கம் வெள்ளி உங்களோட கோடாரி, இது இதுதான் நடந்த, எங்க வச்சு அந்த ஆத்துக்குள்ள, எவடத்த அந்த விறகு புலக்கிற இடத்துல, அந்த ஆத்துக்குள்ளயா நடுவாத்துலயா? இவ ஓடி போய் இன்னும் தங்கம் ஈக்கும் பாஞ்சா, பாஞ்சவ வரவே இல்லை. அந்த பேராசையில பாஞ்சவள் மீண்டும் வரவே இல்லை. இப்ப தலையில கையை வச்சு யோசிச்சுட்டிருக்கிறாரு அதே மந்திரவாதி. வாரம் வரும்போது என்ன யோசிக்கிறாய் ஸ்ரீதேவி? பாருங்க, நடந்த கதையை விளங்கி இன்னும் தங்கம் ஈக்கும் பாஞ்ச மனைவி திருப்பி வரல. சரி, ஒரி பண்ணாதீங்க, நான் தான் ஈக்கிறேனே. அவர் பாஞ்சாரு, பாஞ்சி ஒரு அழகான ஒரு பொம்பளைய கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இந்தாங்க அவங்களோட வைஃப்ண்ட கைட்டால பிடிச்சிட்டு போறாரு. என்னடா இது? அந்த மந்திரவாதி யோசிக்கிறார், தங்கத்துக்கு ஆசைப்படாத இவன், வெள்ளிக்கு ஆசைப்படாத இவன். நேரத்தில் உண்மையை பேசின, தங்கம் இது ஏண்ட இல்ல, இது வெள்ளி இது ஏண்ட இல்லைன்னு சொன்னான். கொஞ்சாதின விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு அவர் போறாரு கூட்டி கொண்டு. அந்த மந்திரவாதி விடல, இங்க வாங்க, என்ன இது, இது உங்களோட மனைவி இல்லையே. அசனா தெரியும், அப்பயும் இதை கூட்டிக் கொண்டு போறீங்க? ஒன்னும் இல்லை, நீங்க சொல்லுவீங்க இது ஏண்ட இல்லைன்ற பிறகு சரி வச்சுக்கொள்ளுங்கன்னு போவீங்க, இன்னொன்றையும் கொண்டு வருவீங்க, அதுவும் இல்லைன்னுவேன் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவீங்க, அதோட விடுவீங்களா? திருப்பி பாஞ்சி மூணாவதை கொண்டு வந்துருவீங்க பாருங்க. அது வராம தான் நான் இதை கூட்டிட்டு போறேன். மனைவியோடு வெறுப்படைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? மனைவிக்கு சரியாவுடைய சட்டம் தெரியாது, மனைவிக்கு கணவனோடு வாழுகின்ற வாழ்க்கை தெரியாது. இது போன்று மனைவி கணவனை வெறுப்படைந்த ஆண்கள், பெண்கள் மனைவியை வெறுப்படைந்த ஆண்கள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் என்றைக்கு நான் ஏண்ட பொஞ்சாதிக்கு என்ன செய்யணும், ஏண்ட பொஞ்சாதி நான் ஏண்ட கணவனுக்கு என்ன செய்யணும் என்கிறத சரியாவுக்கு உட்பட்ட அந்த அறிவுகளை அடைந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டினா மாஷா அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது குடும்பமும் நமது பிள்ளைகளும் நமது பெற்றோர்களோடு சகோதரர்களோடு உற்றார்களோடு அன்பாக இங்கு சந்தோஷமாக இருந்தது போல அந்த சொர்க்கத்து லோகத்திலையும் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த ஷரியாவின் அறிவு சட்டத்திட்டங்கள் தான் நமக்கு எல்லா வகையிலும் பிரயோசனம் அளிக்கும் என்பதை விளங்கி நாம் ஷரியா சொல்லுகின்ற அடிப்படையில் நமது குடும்ப வாழ்க்கை உட்பட ஏனைய அனைத்து விடயங்களையும் நாம் அழகாக நடத்தி செல்வதற்கு அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், நாம் செய்த பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் மன்னித்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு மார்க்க அறிவில் நாம் குறைந்தவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், உனது சட்டத்திட்டங்களை நாம் படிக்காதவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், உனது வழிகாட்டலை நாம் மறந்து விட்டோம். யா அல்லாஹ், நபி அவர்களுடைய வாழ்விலே எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. யா அல்லாஹ், ஆனால் அது என்ன என்று நாம் இன்னும் படிக்கவில்லை. யா அல்லாஹ், நாம் நமது மனோ இச்சைக்கு பின்னால் நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்றதனால் ரஹ்மானே பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களுக்கும் நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்மை நமது இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி விடுவாயாக, நம்மை நமது இஸ்லாத்தை விளங்கி படித்து செயல்பட தௌஃபீக் செய்திடுவாயாக. யா அல்லாஹ், நல்லதை நல்லதாக காட்டுவாயாக, அதை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக, பாவத்தை பாவமாக காட்டி அதை தவிர்த்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எமது மனைவிமார்களோடு நாம் அவர்களுடைய உரிமைகளை மீறி நடந்திருந்தால் ரஹ்மானே
எங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கும் நம்மை மன்னிக்கின்ற உணர்வை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இனிமேல் அந்த மனைவிமார்களோடு அன்பாக, அருளாக, இரக்கமாக, ஒரு இஸ்லாமிய கணவனாக, ஒரு பண்பாடுள்ள ஒரு கணவனாக நாம் நடந்து குடும்ப வாழ்க்கையை திறம்பட செய்வதற்கு தௌஃபி செய்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெண்மணிகளுக்கும் இந்த மார்க்க தெளிவுகளை ஏற்படுத்துவாயாக. அவர்களும் தங்களுடைய கணவன்மார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தகவல்களை உள்ளத்திலே ஆழப்பதிய வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த தகவல்களை அறியாத நாம் நமது குடும்பத்திலே பல சிக்கல்களை முன்னோக்குகின்றோம். யா அல்லாஹ், பலர்கள் தலாக்குடைய நிலைமைக்கு ஆளாகி விட்டார்கள். யா அல்லாஹ், இன்னும் பலர் இத்தாவில இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், உண்மையில் அவருடைய காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரஹ்மானே, மார்க்கம் தெரியாத ஒரு பிரச்சனை மட்டும்தான். யா அல்லாஹ், எனவே அவர்களுடைய வாழ்வை செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ், யாருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு இடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக, அவர்களை ஒன்றுபடுத்துவாயாக, அவர்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அன்பையும் முஹப்பத்தையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அவர்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. சொர்க்கத்திலும் நமக்கு நமது மனைவிமார்கள் நமது பிள்ளைகளை ஒன்றாக சொர்க்கத்திலோகத்தில் இருக்கின்ற தௌஃபீக்கை செய்திடுவாயாக. யா அல்லாஹ், நம்மை விட்டு பிரிந்து சென்ற இந்த மண்ணறை வாசிகளை மன்னித்திடுவாயாக. அந்த கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக நாம் பல துஆக்களை செய்யக்கூடியவர்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஜனாசாக்களுடைய சொந்தக்காரர்கள் யா அல்லாஹ், நாம் யா அல்லாஹ் சொந்தக்காரர்களை நாம் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய சந்ததிகளை அவர்களுடைய குடும்பத்திலே உருவாக்கிடுவாயாக. அந்த ஜனாசாக்களுக்காக சதக்காக்களை செய்யக்கூடிய சந்ததிகளை உருவாக்கிடுவாயாக. அந்த ஜனாசாக்களுக்காக யா அல்லாஹ், குர்ஆன் போன்ற அமல்களை ஓதி ஹதியா செய்யக்கூடியவர்களை உருவாக்கிடுவாயாக. அந்த ஜனாசாக்களுக்காக உம்ரா ஹஜ்ஜி போன்ற சதக்கா ஜாரியாக்களை செய்யக்கூடிய யா அல்லாஹ் நல்ல சந்ததிகளை உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நம் அத்தனை பேரையும் மன்னித்திடுவாயாக. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய யா அல்லாஹ், நாம் மனசை புண்படுத்தி வாழுகின்றோம். யா அல்லாஹ், பெற்றோர்களுக்குரிய உரிமைகளை பேணாது வாழுகின்றோம். யா அல்லாஹ், எங்களோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களால் அவர்கள் சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். யா அல்லாஹ், எங்களால் எங்களை பெற்ற பெற்றோர்கள் நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களை மன்னித்திடுவாயாக, அவர்களுக்கு கிருபை செய்வாயாக, அவருடைய உள்ளத்திலே கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு அடிபணிந்த பிள்ளைகளாக எம்மை மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ், நமது பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றிடுவாயாக, சாலிஹானவர்களாக மாற்றிடுவாயாக, ஆலிம்களாக ஹாஃபில்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை மன்னித்திடுவாயாக. நோய்களை அகற்றுவாயாக. இந்த ஊர் மக்களை விட்டும் பிரச்சனைகளை அகற்றுவாயாக. தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நிர்வாகத்தை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் உன்னுடைய பள்ளிவாசலின் பணிகளை திறம்பட தௌஃபீக் செய்வாயாக, திறம்பட செய்வதற்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கிடுவாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, பிரச்சனைகளை லேசாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊர் மக்களுடைய வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக. இங்குள்ள நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. தேவையுள்ளவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. இங்குள்ள குடும்பங்களுக்கு இடையில் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பிரச்சனைகளை தொலைத்திடுவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பிரிந்து வாழுகின்றவர்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பிரச்சனை உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை லேசாக்கிடுவாயாக. அவர்களுக்கு ஒற்றுமையான யா அல்லாஹ், சுமூகமான வாழ்வை ஏற்படுத்துவாயாக. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நசீபாக்கிடுவாயாக. இன்றைய இரவில் யா அல்லாஹ், உனது ரஹமத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இன்றைய இரவில் நீ இறக்க முடிவு செய்த நன்மைகளுக்கு பங்காளிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், என்ன என்ன முசீபத்துக்கள் இன்று இரவு நமக்கு இறங்க இருந்ததோ அவைகளை நம்மை விட்டு நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்மாவை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை கபூல் செய்து கொள்வாயாக. நம் அத்தனை பேரையும் மன்னித்திடுவாயாக. வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி வந்த ஹசரத் மேலார் அவங்களுக்கும், அதே போன்று எங்களோட அறிவிப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார் அவர்களுக்கும், தாய்மார்கள் சகோதரர் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறதோடு, இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷத்துக்கு பின்னால் இஷா தொழுகையுடைய இமான் ஜமாத்து நடக்கும். ஒழுவெடுக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோரும் அவசரமாக ஒதுவெடுத்துட்டு இமான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுமாறு பணிவாக கேட்கும். ஜஸாக்குமுல்லாஹ்.